கட்டுப்படுத்த மாடம்பாக்கம் ஜெயின் சுதர்சன் அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்த மாணவி தோஷிதா லட்சுமி, இவரின் தந்தை நாகராஜன் ஐடி பொறியாளர், அம்மா ராதிகா, அண்ணன் சந்தீப் குமார் எம்இ படித்து வருகின்றார். கிழக்கு தாம்பரம் ஸ்ரீ சங்கர வித்யாலய பள்ளியில் அறிவியல் பாடம் படித்தார். அதில் கடந்த 12 வகுப்பு பொதுத் தேர்வில் 600-598 மதிப்பெண்கள் பெற்றார். இதில் பிரெஞ்சில் 100 மதிப்பெண்களும், ஆங்கிலத்தில் 98 மதிப்பெண்களும், கணிதத்தில் 100 மதிப்பெண்கள், இயற்பியலில் 100 மதிப்பெண்கள், வேதியியலில் 100 மதிப்பெண்கள், கணினி அறிவியலில் 100 மதிப்பெண்கள் என மொத்தம் 598 மதிப்பெண்கள் பெற்றார். இதில் பொறியியல் படிக்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் மனு செய்தார். கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு தேவையான முழு மதிப்பெண் 200-200 பெற்றதால் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்நிலையில் இசிஇ படிக்க விரும்புவதாகவும் அதனைத் தொடர்ந்து விஎல்எஸ் படிக்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வணக்கம், நான் தோஷிதா லக்ஷ்மி. 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமில் 600-598 எடுத்திருக்கேன், வித் சென்டம்ஸ் இன் 5 சப்ஜெக்ட்ஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச். இன்றைக்கி வெளியிட்ட இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ரேங்க் 1 வந்திருக்கேன், இன் ஜென்ரல் ரேங்க். அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஸ்கூல் டீச்சர்ஸ் ஹவ் சப்போர்ட்டட் மீ டு கெட் திஸ் மார்க்ஸ். குறிப்பாக வந்து இந்த தரவரிசையில் முதல்ல வரதுக்கு என்னென்ன தேவை இருக்குது, எப்படி வந்தீங்க, அதை பற்றிலாம் சொல்லுங்கம்மா. கட் ஆஃப் வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ அதில் சென்டம் எடுத்ததுனால ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துச்சு. அண்ட் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம தரோவாக படித்தா சென்டம் எடுக்கலாம் கண்டிப்பாக. உங்கள் ஸ்கூல் அதை பற்றி சொல்லுங்கம்மா, இதை படிக்கிறதுக்கு எப்படி? நான் சங்கர வித்யாலயா ஈஸ்ட் தாம்பரம்லேருந்து வரேன். அண்ட் தே ஹவ் ஆல்வேஸ் சப்போர்ட்டட் மீ அண்ட் தேர் கோச்சிங் இஸ் வெரி நைஸ். இப்போ குறிப்பாக வந்து நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, அதை முழுசாக தமிழ்லேயே சொல்லுங்கள். நான் அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ படிக்கலான்ட்ருக்கேன் இன் மை பேச்சுலர்ஸ். அண்ட் மாஸ்டர்ஸில் வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ் ஆர் விஎல்எஸ்ஐ படிக்கலான்ட்ருக்கேன். உங்கள் ஃபாதர் என்ன இருக்காரு, மதர் அவங்களோட சப்போர்ட் எப்படி இருந்தது, உங்கள் வீடு சூழ்நிலை எப்படி இருந்தது? அவங்க எனக்கு டெய்லியுமே அவங்க எனக்கு என்னோடய அப்பா அம்மா டெய்லியுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் நைட் வரைக்கும் படித்தாலும் என்னை எதுவுமே கேட்காமல் எப்போவுமே என்னை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க சப்போர்ட்னால தான் என்னால் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. மற்றவங்களுக்கு நல்லா இது போல் வந்து படிப்பில் வந்து நல்லா இது போல் ரேங்கிங் எடுக்கணும், அது போல் மெத்தடில் வரும்போது ஹாப்பியாக இருக்குது, மற்றவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வர்றதுக்கான எப்படி சொல்லுது? எல்லாருமே நம்மளுக்கு எந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணி படித்தா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளுக்கு நல்லா படிக்க முடியும். ஸோ எந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை கண்டிப்பாக நம்ம 11th ஸ்டாண்டர்டில் சூஸ் பண்ணணும். எனக்கு மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனால நான் இந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனால எனக்கு படிக்கிறது வந்து ஒரு சோராக தெரியாமல் நான் டெய்லியுமே என்ஜாய் பண்ணி படித்தேன். அதனால என்னால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, அதனால் மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் எடுக்கணும்ன்றீங்க, இப்போ அதில் எப்படி ஆர்வம் இருக்குது? குறிப்பாக வந்து இப்போ இருக்கவங்க நிறைய வேறு எதுவும் சாய்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அதில் ஆர்வம் உங்களுக்கு எதனால் இருக்கு வந்து? எங்கள் அண்ணா வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தாங்க. அவங்க இந்த மாதிரி வீட்டில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க, அதை பார்த்து எனக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்து. பேர் தோஷிதா லக்ஷ்மி. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.